வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து லண்டன் பேச் ஃப்ளவர் ரெமடிஸ், இதில் எட்வர்ட் பேச் கண்டுபிடிச்ச மலர் மருத்துவத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து புறச்சூழல், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய விரக்தி, வாழ்க்கையிலே விரக்தி மனப்பான்மை கொண்ட மனிதர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரிவ்யூ போயிட்டு வந்துடலாம். எட்வர்ட் பேச் சொன்ன விஷயங்களில் வந்து 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள், இதுதான் அவர் வந்து சொல்கிறாரு. இதில் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா பயத்தில் வந்து 5 வகையை பற்றி பேசணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடுமாற்றம்னா மனம் வந்து ஒரு ஸ்டப்ளைஸாக நிலையாக இல்லாமல் இருக்கிறது, உறுதி அற்ற மனநிலை, இது வந்து 6 வகையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கனவு உலகத்துலேயே மிதக்கிட்டே இருப்பாங்க, நாளைக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி, அது வேறு டாபிக் இல்லைங்களா, ஏற்கனவே போட்டேன். அதில் வந்து 7 வகையான மனநிலைகள் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து தனிமை, லோன்லினஸ், தன்னைத்தானே தனிமைப்படுத்துகிறது, மற்றவங்களால் தனிமைப்படுத்துகிறது, இது போல் வந்து 3 வகை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து புறச்சூழல், புறச்சூழல் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் மனம் தடுமாற்றம் ஆகுது வந்து, அதை வந்து நம்ம பார்த்தோம். 4 வகை மனிதர்களை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து விரக்தி அல்லது நிராசை வாழ்க்கையில், இது பார்த்திங்கன்னா 8 வகையாக இருக்கும். இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை கொண்ட ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இதில் தான் நிறைய பேருடைய லைஃப் வந்து அடங்கியிருக்கும். இந்த இப்போ நான் சொல்கிற இந்த கேரக்டர்ஸை வந்து அழகாக நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா, நாளை பின்னே நான் வந்து அந்த மலர்களுடைய பெயர்கள் சொல்லும் பொழுது இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகும்பொழுது, இப்போ நான் சொல்லிட்டு வர கேரக்டர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், பிரதர், சிஸ்டர்ஸ், யார் வேணாலும் அந்த கேரக்டர்ஸில் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸை வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஆனால் வெளியே போய் நீ இந்த கேரக்டர் இருக்கக்கூடிய ஆள் வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க, நம்ம மேலே அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வில்லோன் ஒரு ஃப்ளார் இருக்குது, அந்த வில்லோன்ற ஒரு ஃப்ளாருக்கான குணாதிசயங்கள் சொல்லும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு வந்து நம்ம அந்த வில்லோ கேரக்டரில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க இமேஜஸ், அவங்களுடைய முகம் வந்து நமக்கு டப்புக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. அப்போ நாளை பின்ன யாராவது வந்து நமக்கு இந்த வில்லோ கேரக்டர்ஸ் பற்றியோ இல்லை அதன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் பற்றி யாருனா சொல்லும்பொழுது நீங்கள் மெடிசன் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு அருமையான ஒரு நுட்பம். இது இப்போ நான் இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் இல்லைங்களா, இதில் சர்வீஸில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருனா ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது அந்த ப்ராப்ளம் எழுதவே மாட்டாங்க, அந்த மெடிசன் மட்டும் எழுதிட்டே வருவோம். அவங்க சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு இந்த ரிசிப்ட் கழிச்சு கையில் கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரதுனால நம்ம 38 ஃப்ளார்ஸ் பற்றி ஒரு ஒரு பூவையும் ஞாபகம் வச்சுன்னு வரத விட குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃப்ளார்ஸ் படிக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அதுதான் இது ஈஸி வே, இதுதான் மெத்தடு. என்னுடைய கிளாஸஸில் நான் இப்படி தான் எடுக்கிறேன், எல்லாருமே கற்றுட்டு போகிறாங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம வந்து எப்பொழுதும் நிராசை விரக்தியான மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இது. அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நோட்டில் நான் இது வரைக்கும் நடத்தின விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் எழுதிட்டு வரும்பொழுது நாளைக்கு நான் அந்த ஃப்ளாருடைய பேர் சொல்லும்போது அதுக்கு நேராக அந்த ஃப்ளாருடைய பேர் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்லுவாங்க ஹேண்ட்புக், உங்களுக்கு கைடு மாதிரி வந்து பயன்படும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தெரியாது, நீங்கள் முடித்ததுக்கப்புறம் அந்த நோட்டை திருப்பி பார்க்கும்போது நீங்கள் பல நாள் கிளாஸில் படிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் வீட்டில் உட்காந்தே படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் ஒருவேளை என்கிட்ட நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெறும் காம்பினேஷனுக்கு வந்தீங்கன்னா போகிறோம். அதனால தான் இதை வந்து உங்களுக்கு இப்படி நான் கொடுத்துட்டே இருக்கேன். சாரி, ஓகே. இப்போ வந்து எட்வர்ட் பேர்ட் சொன்ன 7 வகையான மனிதர்கள், ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா உங்கள் மைண்டில் ஞாபகத்துக்கு இருக்கணுன்றதுக்காக, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள். அந்த மனநிலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நிராசை, அதாவது 6 பகுதி நிராசை பற்றி பேச போகிறோம். விரக்தின்னு சொல்லலாம், அது 8 வகையான குணாதிசயங்கள் கொண்டு இருக்குது. முதல் குணாதிசயம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்கள குறை சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கன்றதே வராது. ஏதாவது ஒரு குறை வந்து யார் மேலேயாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்று, அவன் இப்படி இருக்கான் பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு, அவன் பாரு ஈஸியாக சம்பாதிக்கிறான், அவன் எப்படி நடந்து போகிறான் பாரு, இப்படி இருக்கான். மற்றவங்கள பற்றி ஏதாவது ஒரு குறைன்றது நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்றது ஒரு அவசியம் இல்லை இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு குறை வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது என்ன ஒரு மெயினான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க மட்டும்தான் உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியும் உலகத்தில் இருக்கவங்க மீதி பேரெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரியும் இவங்களுடைய மனசு இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் வந்து வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய பார்வையிலையும் இவங்களுடைய தோரணையிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், ஆனால் மற்றவங்க எல்லாரும் பாரு எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு மற்றவங்களை குறை சொல்லாத இவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. இது வந்து ஒரு கேரக்டர். இது பேர் வந்து வில்லோ. இது ஒன்று ஒரு பேர் வந்து சொல்லணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். தான் மட்டும்தான் உலகத்தில் வந்து கஷ்டப்படுவது போலவும் மற்றவர்கள் எல்லாம் இன்பமாக இருக்கிறார்கள் அந்த குணப்பான்மை கொண்டு தன்னைத்தானே வந்து அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து வில்லோ. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த ஃப்ளாருடைய நேம் சொல்லியிருக்கேன். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமே. ஒரு 10ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். அந்த டீச்சர் வந்து நல்ல பாடங்கள்லாம் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸில் வந்து நல்ல பசங்கள்லாம் வந்து அதிக மதிப்பெண்லாம் எடுக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூலுடைய ஓனர் இப்படி வச்சுக்கலாமே, அவனுடைய டைரக்டர்ஸ் அவங்க கூப்பிட்டு அந்த 10ஆம் கிளாஸில் கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சரை கூப்பிட்டு நாளையிலேருந்து நீங்கள் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஹெட் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சாதாரண ஒரு டீச்சராக இருந்துட்டு திடீர்னு ஒரு ஹெட் மிஸ் அப்படின்ற ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கிடச்ச உடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா சுமை தானே. அது கூட ஒரு இது சொல்லுவாங்க எப்படின்னா, குருவி தலையில் வந்து ரொம்ப வெயிட் வச்ச மாதிரி. அதாவது இவங்களால் அந்த அதிகமான பணி சுமையை தாங்க முடியாது. நம்ம எப்படா இவ்வளோ பெரிய வேலையை நம்ம வந்து செய்ய போகிறோம், நம்ம டீச்சர் தானே, ஒரு ஹெட்மாஸ்டர் போஸ்டிங்கே கிடச்சிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஒரு கேரக்டர். தன்னைத்தானே, நமக்கு அந்த தகுதி இல்லை, நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி ஆகுறது. ஒரு தொழிலாளியோ ஒரு சூப்பர்வைசரோ அப்படி இருக்கிறவரை திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் நாளையிலேருந்து ஒரு டிஜிஎம்மாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஜென்ரல் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறவருக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறி மேலே எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டிங், அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கும்போது தன்னால் அந்த பணியை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு விரக்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது வந்து இரண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் முடியாதுப்பா, அவர் வந்து செய்வார், அவருக்கு திறமை இருக்குது, அவர் தகுதி இருக்குது, அவர் செய்வார், ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு. ஆனால் இவருக்கு எல்லா தகுதியும் இருக்கும், எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். இப்போ இவங்களெல்லாம் நிறைய பேர் எப்படி சொல்லலாங்களே, இப்போ சினிமாவில் வந்து ஹீரோஸ் வந்து ஒரு ஃபைட் சீன் பண்ணுறாங்க, ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கை தட்டுவாங்க, ஆனால் இவங்களுக்குள்ளேயும் அந்த திறமை இருக்கும். இவங்க என்ன அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுவார், எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு இவர் தன்னைத்தானே விரக்தி போடுவார். ஆனால் எல்லா திறமையும் இருக்கும். ஆனால் இவர் சொல்லக்கூடிய அந்த கீவேர்டு, அந்த டைலாக் என்ன சொல்லுவார்னா, அவங்க பண்ணுவாங்க, என்னால் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அவங்க பண்ணுவாங்க, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த கீவேர்டு. இது ஒரு வகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆகிடுவோன்னு தெரியும், நல்லா தெரியும், ஒரு வேலை செய்கிறாருன்னு வச்சிங்களேன், அதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அந்த வேலையை கடைசி வரலும் மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஊழ்ந்து செஞ்சு கடைசியில் ஃபெயிலியரும் ஆகிடுவார். ஆனதுக்கப்புறம் ஒழுங்காக செஞ்சுருக்கலாமோ, அன்றைக்கே அவன் சொன்னான், நம்ம கேட்கலை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, சரி ஓகே ஃபைன் அப்படி. எது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாடத்தை இவர் கற்றுக்கிறாரு. இது வந்து ஒரு ஒரு டைப் இது, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு விஷயம்னா கூட ஊதி பெருசாக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த மாதிரி என்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வச்சுப்போமே, கையில் வந்து ஒரு சின்ன ஒரு தேம்பல் ஒன்று வருது, அதை என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, சொரிஞ்ச உடனே அந்த தேம்பல் வந்து பெருசாகிடுது. பெருசான உடனே மனம் நொந்து போயிடுறாரு. ஒரு சின்ன விஷயந்தான் அதை பெருசாக்கி இவரே தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல், இவர் மனம் வந்து நொந்து போயிடுவார். எப்படின்னா ஒரு ஒரு அருவறுப்பு உணர்ச்சி அந்த மாதிரிலாம் இவருக்கு வந்து நிறைய இருக்கும். இப்படி தான் ஒரே வார்த்தை இவருக்கு என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, சின்ன விஷயத்தை கூட அந்த அருவறுப்பு அந்த அசிங்கம் தாங்காமல் அதை பெருசாக்கி டெவலப் பண்ணி அதில் ஒரு விரக்தி ஆகிட்டு அந்த விரக்தி இவர் சுகம் காணுவார். அதில் இவருடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட சிறந்த எடுத்துக்காட்டு யாரும் சொல்ல முடியாது. கையில் ஒரு சின்ன இச்சிங் வந்தால் கூட சும்மாவே சொரிஞ்சு பெருசாக்கி பார், எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு பாருன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல். அதே போல் சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு சண்டை தகராறு இருந்தால் கூட சிறிய விஷயத்தை ஊதி பெருசாக்கி கடைசியில் தன்னைத்தானே நொந்து கொள்வார். இது ஒரு டைப். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி. இவங்க என்ன செய்வாங்கன்னா, யாருனா செஞ்ச குற்றத்தை கூட தன்னைத்தானே இவங்க வந்து ஏற்றுப்பாங்க. இல்லைப்பா நான் தான்ப்பா அந்த தப்பு செஞ்சேன் அப்படின்னு இவங்க ஏற்றுக்கிட்டு திருப்பி ஏன்டா அந்த தப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு திருப்பி நொந்துப்பாங்க. அதே மாதிரி என்றைக்கோ செஞ்ச எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் அந்த குற்ற உணர்வு. இப்போ எப்படின்னா ஒரு பெண் வந்து கன்சீவாக இருக்காங்க, அது வந்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க, நம்ம செஞ்சது வந்து தப்பு போல் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல். அதாவது நம்ம வந்து குற்றம் புரிஞ்சிட்டோமோ, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தன்னைத்தானே குற்ற உணர்ச்சிகளால் இவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு கார் வந்து போயிட்டே இருக்கு, டக்குன்னு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த காருடைய இது எப்படி இருக்கும் நிலைமை? அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து போயிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கும் பொழுது அவனோட பார்ட் உள்ளே ஏதாவது ஒரு தடுங்கலாகி அவனால் இயல்பான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுறான். அவனுக்கு அவங்க என்ன ஆகிடும், ஸ்டக் ஆகிடுவாங்க லைஃப்பில். லைஃப் வந்து ஸ்டக் ஆகிட்டு, நடா இது நமக்கு போய் இந்த மாதிரி வந்துச்சே, நம்ம என்னடா பண்ணோம் இந்த மாதிரி, சே நடா இது நல்லா தானே போயின்னு இருந்தது, திடீர்னு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அதாவது நல்லா போயிட்டே இருக்கும், ஒரு வண்டி எப்படி பிரேக் டவுன் ஆகி அப்படியே நிற்கிதோ அதே போல் இவன் வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்றுடுவாங்க, அங்கே ஒரு விரக்தி வரும். இது ஒரு கேரக்டர். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம், லைஃபுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே லைஃப்பில் முடிஞ்சிச்சுப்பா அவ்வளோதான், இனிமேல் ஆண்டவங்கிட்ட வழி, ஆண்டவனை தவிர நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை வழியும் இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே நொந்து கொண்டு விரக்தியான ஒரு ஆண்டவன் விட்ட வழின்னா அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் எண்டு போய் அவர் நின்றுடுவார் கடைசியில் ஆண்டவன்கிட்ட ரெண்டு கையை தூக்கி தன்னை ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு விரக்தி, விரக்தியில் இத்தனை வகையை வந்து நம்ம பார்த்துருக்கோம், எட்டு வகை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஒன்று ஒன்றா நான் சொன்ன கேரக்டரை வந்து அப்படியே ஸ்டடி பண்ணி உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் வாங்க. அடுத்த கிளாஸோட இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது, அதை எடுத்துட்டேன்னா நம்ம ஏழு வகையான மனிதர்கள் 38 வகையான மனநிலையை நம்ம வந்து பார்த்துட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளவருக்கு போயிடுவோம். ஃப்ளவர் சொல்லும்பொழுது இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை வீடியோவும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும், அதனால் இது திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. இது வந்து லண்டன் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி, எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்ச மலர் மருத்துவத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து சொல்லித்தரேன். இதில் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து உங்களை மட்டும் இல்லை அனைவருக்கும் நீங்கள் வந்து மலர் மருத்துவம் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல கான்செப்ட்னால் அடுத்த ஒரு விஷயத்தில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இந்த கிளாஸை வந்து ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா.